தமிழக அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான சரியான மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வுகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுக்காசர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் பப்ளிகேஷன்லேருந்து 4 புதிய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற புதிய சமச்சீர் பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி 8500 கேள்விகள் அடங்கிய ஒரு புத்தகமாகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகசரம் ஃபுல் சிலபஸ் புக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பொது அறிவியல் புக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பொது அறிவியல் புக்காகவும், இப்போ வரக்கூடிய போலீஸ் தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோசரம் 50 மாடல் டெஸ்ட் அடங்கிய பொது அறிவியல் உளவியல் அடங்கிய ஒரு புக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ண போன வருஷம் இவங்க ரிலீஸ் பண்ண இந்த புத்தகத்திலேருந்து கிட்டத்தட்ட 100 மார்க்குக்கு 75 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ண புக்கிலிருந்து தான் அடங்கியிருந்துச்சு. ஸோ புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். புக்கு வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நான் பற்றின டீட்டெயில்ஸ் தான் முழுசாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ எந்தெந்த பதவிகளுக்கு எவ்வளோ காலியிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா எந்த பதவிக்கு எவ்வளோ காலியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலாக முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் வந்து இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் குரூப்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3:30 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணார் குரூப் 4க்கு. மொத்தம் 7000 சில்லற காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், மொத்தம் 7138 காலியிடங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 38 தனியாக வந்து உங்களுக்கு விளையாட்டு பிரிவு சார்ந்தவங்களுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 28 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 அதாவது 30/3/2022 28/4/2022 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் இவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியிட்டாங்க. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா அப்ளிகேஷன் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகியிருக்கு, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ பார்த்துடலாம். 28 நான் சொன்ன மாதிரி நீங்கள் 28 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7382 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க குரூப் 4க்கு. இதில் 7382 81 காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பிரிவுக்கு வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கு 100 கேள்விகள் தமிழிலையும் 75 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவியும் இருக்கும். மீதி 25 வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக இருக்கிற மாதிரி தான். July 24 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து குரூப் 4 வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 கிட்டே இருக்குது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோசரம். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 ஆரம்பித்து பகல் 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3 எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இதில் இந்த 200 கொஷினுக்கு 300 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 300 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 90 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தரவரிசை பட்டியலில் நீங்கள் இடம்பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேரே உங்களோட நம்பரோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் பப்ளிஷ் பண்ணப்படும். சப்போஸ் உங்களுடைய நம்பர் அதில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் 90 மார்க்கு கீழே தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 274 கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, காலியிடங்கள் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பணியிடங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகனா இப்போதைக்கு இந்த வேக்கண்ட் வந்து தற்காலிகம். இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஜூலையில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்டோபருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிராமத்தில் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் போகிறவங்க, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ இந்த
அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ எந்தெந்த பதவிகளுக்கு எவ்வளோ காலியிடங்கள் பார்க்குறப்ப விஏஓக்கு 247 காலியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3590 காலியிடங்கள் ப்ளஸ் 3 காலியிடங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செக்யூரிட்டி. இதே ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து 88, பில் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க, டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2108 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்டெனோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 1024 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு பதவி சேர்த்திருக்காங்க, இதில் வந்து 1 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட், அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலியிடங்களும் இனி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கே வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னது அவசரம். அதுவும் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2301 காலியிடங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வர்றதுக்கு நாளைக்கு வந்து ஆகும், நாளை காலை இல்லைனா நாளை மாலை கூட உங்களுக்கு ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பள விகிதம், எவ்வளோ வந்து ஏஜ் லிமிட்டு, என்ன சிலபஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ இப்படி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.